இங்கே வந்து நின்று கொண்டு முகமெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தேவரினத்தினுடைய பூத்தோட்டத்தின் காவல்தலனாய் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர், இதயம் தாங்கும் இதயமாய் எத்தனை இல்லங்கள் வந்தாலும் அத்தனை இல்லங்களையும் ஒடித்தறிந்து வெற்றி வாகை சூடி வெற்றியின் மன்னனாக அரியணையை அமர்ந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து உங்களிடம் இன்னும் சிறிது நேரத்திலே முப்பதுகளாவை பற்றி ஆலோசிக்க வந்து நினைக்கின்ற ஐயா டாக்டர் கே என் இசைக்கிராசன் அவர்களை மீண்டும் ஒருமுறை இங்கான சீமை தேவர் மகாசனை சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய உப்பரும் விழாவிற்கான ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிவகிரி ஊர் மற்றும் சேர்ந்த அனைத்து தேவையான சொத்துக்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் தென் மண்டல செயலாளர் பேச்சுமணி பாண்டியன் அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார். அதாவது பாண்டிய மரபுல வந்து யார் தடுத்தாலும் சரி போரிலே பின்வாங்காமல் வெற்றி வந்து எங்களுக்கு இருக்க எங்கெல்லாம் வரணும் என்று அந்த திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது. அது போன்று பாண்டியர் வரலாற்றிலேயே பாண்டிய மன்னர்கள் தாங்கள் ஆறு பகுதிகளை ஊர்வலமாக சென்று பார்வையிட்டார்கள். அந்த காட்சி இன்றைய பாண்டிய மன்னன் சிங்கராஜத்தேவர் அவர்கள் சிவகிரி மண்ணிலே இந்த ஊரிலே ஊர்வலமாக வந்து நமது முக்கோட்டுறையை சந்தித்து விட்டு இங்கு நம்மளுடைய உரையாற்றுவதற்காக வந்துள்ளார்கள். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது வாசுமதி அருமையண்ணன், இக்கால பாண்டிய மரவன் டாக்டர் கே நிசிராஜத்தேவர் அவர்களையும் மாநில துணைத் தலைவர் போர்ப்படை தளபதி அருமையண்ணன் அவர்களையும் நமது மாநில அமைப்பு செயலாளர் சிவகிரி ஜமீன்தார் அருமையண்ணன் விக்னேஷ் அவர்களையும் நமது அருமையண்ணன் வள்ளிக்கண்ண தேவர் அவர்களையும் மற்றும் பிற மாநில நிர்வாகிகள் தென்மண்டல நிர்வாகிகள் அனைவரையும் வருபவர்கள் என வரவேற்கிறேன். முதற்கண் இந்த மேடைகளை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ராமையன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமானது இன்று முக்குளத்தோர் சமூகத்திலே ஒரு மாபெரும் எதிர்ப்பை உண்டாக்கியிருக்கிறது. இந்த முக்குளத்திற்காண்டி செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அன்று சினிமா பாடல்களிலே சில வரிகள் வரும், நான்கு நேரிலே கம்பெடுத்தா சக்கர கோயில் சர்க்கார் வண்டி ஓடாதது. இன்னைக்கு இசுகாஜர் வந்த வருவது கன்னியாகுமரியிலே ஆரம்பிச்சாச்சு. மட்டும்தான் சிறப்பாக செயல்படணும். எந்த இடத்துலயும் நம்ம இருந்தா நம்ம தலைவர்கள் எந்த இடத்துல
கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நாமளும் நிர்வாகிகளும் கடைசி வரைக்கும் செயல்படணும். நம்மளுடைய ஒரே இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்குழுவின் குரல் அண்ணனின் குரல் என்று பதிவு செய்யப்படும். Thank you.
சபை கூட்டம் அப்படின்னு தான் சொல்லி முடிவு பண்ணி எல்லாத்தையும் அழைச்சாங்க. ஆனா இந்த சிவகிரி ஆலோசனை கூட்டம் வந்து ஒரு பெரிய மாநாடாக மாறி உள்ளது. மதிப்பிற்குரிய அவர்களையும் மறுக்க மறுக்க வரவேற்று போட்டு விடுவார்.